ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகை பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும், உயிரை கொல்லும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். என்னோட இக்கட்டான சூழ்நிலை எனக்கு கூட நின்றது என் நண்பர்கள் மட்டும்தான். அது எல்லா சூழ்நிலையும் சரி, நான் சோர்ந்து போயிருக்கும்போது சரி, பணம் இல்லாத சூழ்நிலும் சரி, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி. Okay. உங்களை நம்பி எடுக்கிற பெரிய ரிஸ்க் சார். அண்ணன் யூஸ்வலா வெளியாளனுக்கு யாருக்கும் பண்றது இல்ல. ஏதோ நீங்க கேட்டீங்கன்னு தான் அண்ணன் ஒத்துக்கோச்சு. நோட்டு பாக்கலாமா? பெட்டி எடுத்து வை. பார்க்க பக்க உறுதி மாதிரி இருக்கே. உங்களுக்கு ஓகேன்னு டீல பே முடிச்சலாம், என்ன சொல்றீங்க? ஹே வெயிட், எனக்கு இது சரின்னு பண்ணல. நாம வேணா இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? அண்ணா, இவனு வெளியே போலீஸ் கூட்டம் வந்துக்கிறான். பெருசே, உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சு நினைக்கிறேன். எனக்கு இது சரின்னு பண்ணல. நாம வேணா இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? நமக்கு பசிக்கும் போது
அடுத்தவன் தட்டிலிருந்து எடுத்து சாப்பிடுறது தப்பே இல்லை. அனலாக யாவும் தனலாகும் வேறி உருவாக வேற்றை முதலாகும். சதுரக கட்ட கட்டுக்குள்ள சிறுநடி ஓடுமே, சினம் கொண்ட சீரும் சிங்கம் ஒன்று பசியார பாயுமே. பொட்டி பிரிச்சு அந்த புரோக்கர் ஆய்க்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துட்டு மிச்ச காசை கூட கொண்டு வந்து தம்பி. யாரோ பிரச்சனை? ஏய், புது சரக்கு குடோன்ல வந்திருக்கு சொன்னாங்க, போய் பார்ப்போ. சரிண்ணா. என் நேரமும் போன்ல தொழில கட்டி தான் அழுதுட்டு இருக்கீங்க. ஒரு தடவை தான் அவன் சொல்றதை கேளுங்களேன். என்னடி உன் பிரச்சனை? நீ பெத்து போட்டிருக்காத பிரச்சனையா? பையனை எவனோ கொண்டு போய் அடிச்சு போட்டிருக்கான், போய் அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. இவன் எல்லாம் செய்வில வச்சிருப்பான், அவன் திருப்பி செஞ்சிருப்பான். எருமாடு வயசு ஆகுதுல, அறிவில ஏய் போட. நம்மளை இவ்வளோ பண்ணவங்களை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே. பகத்தெருவில் செம்ம ஃபிகர் ஒன்று பார்த்தனா,
செம்மையா இருந்துச்சு. ஒரு கலைஞனை ரசிக்க விடுங்கடா. டேய் வேற வேலையே இல்லையாடா உங்களுக்கு. உழைப்பாளிங்களா, இங்க தீவிரமா உழைச்சிட்டு வந்த மாதிரி தெரியுது. அட நீ வேறண்ண, கிடைக்கிற வேலை எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது, பிடிக்கிற வேலை அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது, இதுல எப்படின்னா உழைக்கிறது. அதுக்குன்னு எவ்வளவு நாளைக்குடா இப்படியே சும்மாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க போறீங்க? ஏய் அந்த பெட்டி ஏதோ நாங்க வந்துட்டு கடையும் வருது இல்ல உனக்கும் இதே கதி தான். அடிக்கிற ரதமுக்கும் குடிக்கிற ஓசிடிக்கும் இவ்வளவு பேசுற. ஏய் சும்மா இருற, அவரே பாவம் கஷ்டப்பட்டு கடன் நடத்துறாரு, அவர்கிட்ட போய். ஆமாமா மூஞ்சில முடி மொழிச்சுச்சுல, நீலா ஏன் பேச மாட்டா? பேசு பேசு. டேய் உன்கிட்ட பேச தோணுதான் அந்த காவல காலோட தோணுதான். ஆமா அப்படியே ஒரு கால விட்டாலும் போடா. ஏய் என்ன இங்கிலீஷ் நடமா புரியலனால ஃபிகர தான பாக்குற. ஏய் குடுடா பாத்துக்கலாம்டா. உங்க அவ்வளவு மரியாதை நாட்னா ஒரு அடி கீழ இறங்கு. டேய் 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 ஏன் அடிக்குற? ஏய் சி உட்காரு. ஏய் இந்த போ போ போட சும்மா. இதுவா அப்படியே நேரா போயிட்டு கோயிலுக்கு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தனா? ஏன்பா இது ஏன் கேக்குற நீ? இல்லண்ணா நம்ம ரெவன்யூட்டுக்கு கவுன்சிலர் வரணும் போல, ஆள் சேர்த்தா காசு தரேன்னாங்க, இதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தான். வேற ஆள் எதுக்குப்பா, நம்ம பசங்க இருக்காங்க கூட்டு போவேன். இந்த மூஞ்சிங்களா, இந்த மூஞ்சிங்களா கூட்டு போனா 10 பைசா தேராத. ஜெய் வந்தோமா டீ குச்சமா அட்ரஸ் கேட்டமான்னு போயிட்டே இருக்கணும், தேவையில்லாம வாய் விட்டு இருந்த வேற மாதிரி ஆயிடும். ஏய் அடி ஏய் போற அவனு. ஏய் எடா பாக்குற. ஏய் நீ அவ்வளவு பேர் ஒரு கிங்ஸ் ஒரு டீ. யாரு மச்சான் தெரியலடா. ஏய் நான் தம்பிட்ட சைட பாறேன். யாரன் ஆளுக்கு அட்ரஸ்க்கு சம்பந்தமே இல்லாம கண்டிப்பா பெரிய எடுத்து பையன் மாதிரி தான் தெரியறான். அவன் கைத்துல போட்ட செயின், கையில பிரேஸ்லெட், அப்பா எல்லாம் சௌக்கியம் தானா? இந்தாங்க
சில்லற இல்லப்பா. சில்லற தம்பி, சில்லற இருக்கு. சில்லறியா? டேய் சாரி, விஸ் ஒன்லி கிரெடிட் கார்டு. உங்ககிட்ட இருக்கா ஜி? உங்ககிட்ட வச்சுக்கோங்க. யாருண்ணா அவன்? 2000 ரூபாய் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். நம்ம ரவி என்ன? அதான் அன்னைக்கு கூட அட்ரஸ் கேட்டிருந்தாங்களே, அந்த ஆளோட கீப்பு பையன். கீப்பா? அவங்க அப்பனுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்க, இவனை கண்டுக்கிறதே இல்லை. ஓ, அதான் இப்படி சுத்தி தெரியுது. ஆமா, இது பேர் என்ன? சரோஜா. சரோஜாவா? நான் ஏதோ விமலா நினைச்சேன். நினைப்படா, நினைப்ப. இங்க இருந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டுலாம் கிடைச்சது? இதுவா? நேற்று நானும் அவனும் அங்கே லோடு எடுத்து போண்டா, அப்படியே கீழே காமிச்சு எடுத்து கொண்டோம். மச்சான், ஒரு நாளைக்கு 500 ரூபா இருந்தாலே போதும்ல? ஆளுக்கு ஒரு கோட்ரு. இந்த கட்டிங்கெலாம் சண்டை போடாமல் நிம்மதியாக குடிக்கலாம். ஓசி காசில் கிடச்சா அப்படி தான் பேசுவேன், முட்டு குடி. ஓ, இவர் அவங்க அப்பா முட்டு காசில் குடிக்கிறாரு போல. டேய், நான் உசார் பண்ண காசு தானே இப்போ நீயும் குடிக்கிறேன்டா. உட்காரண்டா, தேவையில்லாம போதும், நிறுத்துங்கடா. இதெல்லாம் ஒரு மேட்டர்ன்னு சண்டை போட்டுக்கிட்டு நம்மளுக்கு இல்லாத கஷ்டமா நஷ்டமா மூடிக்கிட்டு இதே மாதிரி டெய்லி எப்படி காசு வர வைக்கிறதுன்னு யோசிங்க. அதை விட்டுட்டு நமக்கு யார் மச்சான் வேலை கொடுப்பா? கொடுத்தாதான் முன்னுக்கு வந்துருமே. அப்போ நீ சொல்றத பார்த்தா நம்ம ஏதோ வெறித்தனமா பண்ண போல மச்சான். ரவி பையனா, நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறத விட இன்னொருத்த உழைப்புல இருந்து எடுக்கிறதா அமைச்சு சரி? ஆமாண்டா, பிளான் போட்டு யோசிச்சு பண்றதான் மாட்டிப்பான். இப்பயே யோசிச்சு நாளைக்கே பண்ணணும்னு நினைக்கிறான், மாட்டவே மாட்டான். எப்பத்துல இருந்து மச்சான் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சா? வணக்கண்ணா. டேய், என்னடா ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க, மீதி ரெண்டு பேரை காணோம்? பக்கத்து ஏரியாவில் லோடு வந்திருக்குன்னு சொன்னாங்க, அதான் சரக்கு எடுக்க போயிருக்காங்க. இல்லையே, உங்கள் ரெண்டு பேர் மூஞ்ச பார்த்தாலே சரியில்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூட்டு வேலை பாரியா. என்னம்மா போ. நான் ஒரு டீ. ஆ, thank you.
கூப்பிட்டு வச்சு குடும்ப நடத்துவா எல்லாம் காசுடா மணி மணி ஓகேங்களா கேட்கறத கொடுத்துட்டு கிளம்புடா டேய் இருப்பார் நாங்கள் ஒன்றும் பேராசை பிடிச்சவங்களும் இல்லை நீ ஒன்றும் சும்மா இல்லை ரொம்ப சிம்பிள் எங்களுக்கு தேவை 100,000 குடு விட்டுறோம் ரொம்ப யோசிக்காத வா சிரி கூட முடியல வழியுது வெறும் கேவலம் 100,000 கடை கடத்துறீங்க பெருசா பிளான் போட்டு தூக்க போறீங்கன்னு நினைச்சேன் நீ அவ்வளவு பெரிய ஆளா நீ என்ன பண்ற ஒரு 10,000 இல்ல உன் ரேஞ்சுக்கு 50,000 கொடு விட்டுடுறேன் வெளியாடுவான் போய் சாப்பிட போட ஏண்டா உங்க சண்டை போட்டு இருக்க பண்றான் ஏய் காலை தான் கட்டி போட்டிருக்கீங்கல்ல கைய ஒத்துடுறா ஒரு தம் அடிப்போம்ல ஏய் மெதுவா மெதுவா கஷ்டம் யாரு தான் விட்டுச்சு கலிகாலம் இல்ல ரொம்ப வருஷம் முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் கதை சொன்னாரு எனக்கு தெரிஞ்ச மீனவர் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு வழக்கம் போல நம்ம மீனவ நண்பர்கள் மீன் பிடிக்க கிளம்புனாங்க அதில் ரவி ராஜேஷ்னு ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க நம்ம ஆளுங்களும் கரையிலிருந்து போட் எடுத்துகிட்டு கிளம்புனாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் போட்டை நிறுத்தி பழைய வீசி மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க தூரத்துலேருந்து வேற ஒரு போட் வர சவுண்டு கேட்டுச்சு யாருன்னு பார்த்தா நம்ம இலங்கை இராணுவ படை அவங்க வார்னிங் கூட கொடுக்காம நம்ம ஆளுங்களை சுட ஆரம்பிச்சிட்டாங்க போட்டுக்குள்ளே எல்லாரும் ஓடி ஒளிய நம்ம ஆளுங்க எல்லாரும் குண்டடிப்பட்டு செத்து போனாங்க உள்ள இருக்கிற நம்ம ரெண்டு சகோதரர்கள் மட்டும் மோட்டர் ரூம் கிட்ட ஒதுங்கினாங்க அங்க ஒரு ஆள் மட்டும் ஒளியற அளவுக்கு ஒரு இடம் இருந்துச்சு கூட பிறந்த சகோதரனை கூட பார்க்காம ரவி ராஜேஷோட வாயும் மூக்கையும் பொத்தி சாவடிச்சு அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான் வந்த இலங்கை ராணுவமும் எல்லாரும் செத்துட்டாங்கன்னு திரும்பி போயிட்டாங்க டேய் இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த கதையை கிட்ட சொல்ற ஏய் நான் சொன்ன உண்மை கதையை நல்லா யோசிச்சு பாரு அப்பதான் உனக்கு அதோட அர்த்தம் புரியும் நீ சொல்றது உண்மை நம்ப சொல்றிய யார பார்த்து பயப்படுறீங்களோ அவங்க கிட்டதான் உண்மை ஜாஸ்தியா இருக்கும் டேய் சுத்தி வளைக்காம என்னன்னு சொல்றா
இத பண்ணதே எங்க அப்பன் தான்டா. எனக்கு என் உயிர் முக்கியம். அந்த நாய் சொல்ற மாதிரி எல்லாம் 50 லட்சம் என்னால கொடுக்க முடியாது. என் அப்பனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது பணமும் வராது, உங்க எல்லாத்தையும் போலி போட்டுருவான். ஏய் இப்ப என்னதான் சொல்ல வர? சரி நான் வேணா உங்களுக்கு 5 லட்சம் தரேன். அந்த ரெண்டு நாய்ங்க வரக்கு முன்னாடி என்ன ஊற்று. ஏய் எங்களை என்ன எச்சவளை பாக்கறீங்க? கையடா. 5 லட்சம்லாம் பத்தாது. ஆளுக்கு 5 5 10 லட்சம் கொடுத்துட்டு ஓடிக்கோ. பேராசை பிடிச்சவங்கடா. சரி கொடுக்குறேன். சரி உன்னை இப்பயே அம்ஸ்டோன் வச்சுக்கோ. ஏன் பணத்தை எப்படி தருவேன்? தா இது என் ஏடிஎம் கார்டு. அதிகபட்சம் 1 லட்சம் வரையும் அதில் விட்ரா பண்ணலாம். மீதி பணத்தை நாளைக்கு டீ கடை பக்கம் வா கொடுத்துடுறேன். ஏய் ஆனு சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேன்றா. அவ்வளோதான் உனக்கு. ஏய் உனக்கு என்னடா வந்துட்டானுங்க. ஏய் கையில் என்னடா கார்டு? செத்துட்டான்டா. நாளைக்கு மட்டும் காசு வரல, உனக்கும் இதே நிலைமை தான். 10. டேய் நீ போய் காசு எடுத்துடா போட. இந்தா நாளைக்கு மட்டும் காசு வரல, அவள் தான். ஏய் கிளம்பு. டேய் கிளம்பு. ஆ பார்க்காத. ஏய் காசுலாம் கரெக்டா இருக்குதா பாருறா. ஏய் எல்லாம் கரெக்டா இருக்குது, வேலையை பாரு. நான் போய் ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்துன்னு வர்றதுக்குள்ள இருக்குது. ஹேய் டேய் இவன் கடா. ஐயோ ரவி பையனா தூக்கி. கவனமா கேளுங்க. எங்களுக்கு 1 லட்சம் குடு உட்டரும் தோழும் உறைஞ்சிட்டே. 50 லட்சம் குடு கையோட்டுறா. ஒரு தம் அடிப்போம்ல. ஏய் இப்ப என்னதான் சொல்ல வர? நான் வேணா உங்களுக்கு 5 லட்சம் தரேன். அந்த ரெண்டு நாய்ங்க வரக்கு முன்னாடி என்ன ஊற்று. ஆளுக்கு 5 5 10 லட்சம் கொடுத்துட்டு ஓடி. காட்டு நரிகளே பகை சூழும் கிளைகளே பனைகள் பைத்திங்கே சுடிப்போம். ஏய் விட்டுடாடா. காடு மாறிச்சு. யூஸ்வலி சாரி வீஸ் ஒன்லி கிரெடிட் கார்டு.
யாரும் அனலாக யாவும் தனலாகும் வேறி உருவாக சிங்கம் ஒன்று பசியார பாயுமே சாணக்கியராயுகம் தோழ சத்ரிகராய் விழுதும் கேழு பகடை விளையாடு பகடை விளையாடு பகடை விளையாடு பகடை விளையாடு